திருவள்ளுவர் தினத்தில் இறைச்சி கடையை திறந்து வைத்ததால் 3 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கோவை மாவட்ட நிர்வாகம் திருவள்ளுவர் தினத்தில் இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது என அறிவுரை வழங்கியுள்ளது. மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி கடைகள் உள்ளதா என ஆய்வு நடத்தினர். இதில் இடையர்பாளையம், கவுண்டம்பாளையம், வேளாண்டிப்பாளையம், டிவிஎஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தபோது இடையர்பாளையம் பகுதியில் 3 இறைச்சி கடைகள் திறந்து வைத்திருந்தது தெரியவந்தது. அந்த கடைகளில் இருந்து 20 கிலோ சிக்கன் இறைச்சியை பறிமுதல் செய்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த கடைகளுக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்தனர். முன்னதாக கோவை வவுசி பூங்காவில் உள்ள விநாயகர் சிலை முன்பு மாட்டுப் பொங்கல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பேர் டாக்டர் சரவணன். நான் இங்கே ஜூ இயக்குனராக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து திருவள்ளுவர் தினத்துக்கு வந்து கறியை வந்து விற்பனை செய்யக்கூடாது, கறி கடையும் திறந்துருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து ஆய்வு செய்தது வந்து கவுண்டம்பாளையம், பிஎன் புதூர், வடவள்ளியில் வந்து 3 கடைகள் வந்து இறைச்சி விற்பனை நடைபெற்று கொண்டிருந்தது. நாங்கள் போய் இறைச்சிகள் எல்லாமே வந்து மீட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அது ஒரு கடைக்கு 1000 ரூபாய் அபராதம் செலுத்தினோம். கறியை வந்து மீட்டது வந்து 15 to 20 கிலோ இருக்கும். தொடர்ந்து வந்து திரும்பவும் வந்து ஆய்வு நடக்கும். இன்றைக்கு ஃபுல்லாக அவங்க வந்து கடையை மூடி தான் இருக்கணும், இறைச்சி விற்பனைக்கு இருக்கக்கூடாது. திரும்ப அடுத்த 5/2/2023 மலாலா ஜெயந்தி வருது, அன்றைக்கே வந்து கடையை வந்து மூடி இருக்கணும், இறைச்சி விற்பனை கூடாது. நன்றி.